விடுத்திருந்தாலும் எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுவாயானால் நீ மரணம் போக மாட்டாய். கற்றோடு வார்த்தை ஐயையோ என்று சொல்லுகிறது. சில பேர் கவனிச்சிருக்க, ஆண்ட்ராய்டு மொபைல் கையில வச்சுக்குவான், கிடைக்குதுங்களா? தேவனுக்கு இருக்கிற ஸ்தானத்தை அதற்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். நம்முடையது அல்லாததை நமக்காக சேர்ப்பது பாவம் என்று பார்த்தோம். அந்த பாவத்தை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சாதாரணமாக செய்து கொண்ட பாபிலோனுக்கு ஐயோ நடந்தது போலவே வரக்கூடிய நாட்களில் எருசலேமுக்கு நடக்கும். அது எந்த எருசலேம்? அந்த எருசலேம் தடைகிறது. திரும்ப சொல்கிறேன், வசதி வர வர கத்தரை மறந்து வசதியை பார்க்கும் பொழுது பாபிலோனுக்கு வந்த ஐயோ நமக்கு நேரிடும் என்பதிலே சந்தேகமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது ஆபகுக்கு 2 இருக்கிற விளக்கங்களை பார்த்துக் கொண்டு வந்தோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஆபகுக்கு 2 சொல்லப்பட்டிருப்பது அன்றைக்கு இருந்த பாபிலோனை குறிக்கிற வார்த்தை. ஈராக்கின் தலைநகராக விளங்குகிற பாக்தாத் என்கிற இடம்தான் அன்றைக்கே பாபிலோனாய் காணப்பட்டது. அதைத்தான் கத்தர் ஆபகுக்கு 2 சொல்லி இருக்கிறார். அதற்கு 5 ஐயோக்களை கத்தர் சொல்லுகிறது அந்த நாட்டுக்காக சொன்னதுதான். ஆனால் காலப்போக்கிலே வரலாற்றின் அந்த விரிவாக்கத்தை பார்க்கும் பொழுது பாபிலோனின் எல்லா கிரியைகளும் வரக்கூடிய அந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும். அவன் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய போகிறான். பாபிலோனில் காணப்பட்ட அத்தனை பாவங்களும் அத்தனை அசிங்கங்களும் எருசலேமில் காணப்படும். ஏனென்றால் அது அந்த கிறிஸ்துவின் தலைநகரமாக அவன் 7 ஆட்சியிலே காணப்படும். ஆகவே எருசலேமில் இருக்கிற காரியத்தை மனதில் வைத்திருங்கள். இதை படிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அது ஒருவேளை எருசலேமாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக பாபிலோன் பாவங்களால் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் கரைப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொன்றை நீங்கள் மனக்கண்ணிலே நிறுத்தி பார்க்க விரும்புகிறேன். 2011 அமெரிக்காவின் ரெட்டை கோவர் இடிக்கப்பட்டதல்லவா? அது இடிக்கப்பட்ட சமயத்துல நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த டிவியில காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள். வெகு கிலோமீட்டர், எத்தனையோ 300 அந்த பக்கம் இருக்கிறதான கடல் பகுதியை சேர்ந்த மாணவிகள் எல்லாம் கூட அந்த புகையை பார்த்து மார்பில் அடித்துக் கொண்டு அழுதார்கள். பல கிலோமீட்டர் தொலைவிற்கு விமானத்தில் பயணித்தவர்களுக்கு அந்த கரும் புகை மண்டலம் கண்ணீரையும் வேதனையும் கொடுத்தது. உலகத்தின் எத்தனையோ நாடுகளின் வர்த்தக சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்களும் அந்த ரெட்டை கோபுரத்தில் தான் காணப்பட்டன. அது இடிக்கப்பட்ட பொழுது உலகமே அதிர்ச்சியானது. அதன் ஞாபகத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த காட்சி தான் அந்த கிறிஸ்துவின் கடைசி 3 ஆட்சி. அதை 7 ஆட்சி முடிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தல் 18 எருசலேமை தரைமட்டமாக்குவார். அந்த தரைமட்டமாக்குகிற நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது 2011 எப்படி கதறி எழுதாங்களோ அப்படி கதறி எழுகிற காட்சி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து நாம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 18 எருசலேம் பட்டணமே புகையினால் வெந்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லா வர்த்தக சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாம்பலாகி கொண்டிருக்கும் பொழுது வசனம் 9 சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 18:9, அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். 10 பாருங்க, ஐயையோ என்று புலம்புவார்களாம். 13 கடைசியில பாருங்க, இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். 15 பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ செல்லாமல் இரத்தாம்பர சிவப்பாடை தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களை சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு வயசு அணிந்து போயிட்டு என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 17,
மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிற யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையினர் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்தில் கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். 2011 இரட்டை கோபுர தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது உலக நாடுகள் எப்படி ஒப்பாரி வைத்ததோ அதைவிட பயங்கர ஒப்பாரி அந்திகிறிஸ்து நாட்டின் இறுதியிலே எருசலேம் தரைமட்டமாக்கப்படும் போது நடக்கும். காரணம், அகில உலகத்துக்கும் அவன் ராஜாதி ராஜாவை போல காணப்படுவான். அகில உலகத்தில் அனைத்து வர்த்தக சம்பந்தப்பட்ட எல்லா காரியமும் எருசலேமில் இருக்கும். ஆண்டவர் அதை அடித்து நொறுக்கும் பொழுது, தீக்கிரை ஆக்கும் போது, சாம்பல் ஆக்கும் பொழுது இரட்டை கோபுரத்தை நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். அதைவிட கண்ணீர் இந்த நாட்களில் காணப்படும். எல்லார் வாயிலும் ஐயையோ என்று வரும். ஞாபகம் இருக்கா, ஆபுக்கு 2 ஐயோ ஐயோ என்று 5 பார்த்தோம். ஐயோ என்கிற வார்த்தைக்கு சரியான தமிழாக்கம் நித்திய ஜீவனை இழந்தா என்பதாகும். என்னை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ கத்தர் சொன்னாரு, யூதாசுக்கு பரலோகம் அல்ல நரகம் என்று கத்த தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக ஐயோ என்கிற வார்த்தை நரகத்துக்கு பாத்திரமான இருப்பதை எடுத்து காட்டுகிறதாக இருக்கின்றது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 18 நுழைகின்றோம். அதற்கு முன் ஆபோக் 2:6 வாசிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். பாபிலோன் சம்பந்தப்பட்ட முதல் பாவம், தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அடுத்தவர்களுடைய பொருளை இச்சித்து இச்சித்து எடுத்துக் கொள்ளுகிற பழக்கம் பாபிலோன் மக்களுக்கு உண்டு என்று பார்த்தோம். வெளிப்படுத்தல் 18 வாருங்கள். வெளிப்படுத்தல் 18 வசனம் 11-13 பார்க்கும் பொழுது 28 பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், 11:13-13 28 பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. 13 எப்படி ஆரம்பிக்க முடியுது பாருங்க, வசனம் 13, அழுது புலம்புவார்கள் முடியுது. 14 பாருங்க, உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கு போயின, கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கு போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. எவைகளை நீ இச்சித்தாயோ, எவைகளை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சேர்த்தாயோ, அத்தனையும் பாழா போகும். உன்னுடையதல்லாததை உனக்காக சேமிக்கிற வருங்கால பாபிலோனே, எருசலேமே, தீக்கிரையாவாய். ஆண்டவர் சொல்கிறார், ஐயையோ என்று குழம்ப போகிறார்களாம். எனக்கண்மாணவர்களே, நம்முடையதல்லாததை நமக்காக சேர்ப்பது பாவம் என்று பார்த்தோம். அந்த பாவத்தை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சாதாரணமாக செய்து கொண்ட பாபிலோனுக்கு ஐயோ நடந்தது போலவே வரக்கூடிய நாட்களில் எருசலேமுக்கு நடக்கும். அது எந்த எருசலேம்? அந்திகிறிஸ்துவின் தலைநகரம். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற திருச்சபை குறித்து பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசுவின் மனவாட்டி பரம எருசலேம் என்று சொல்லுகின்றோம். எருசலேம் மட்டும் சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? பரம எருசலேம். அந்திகிறிஸ்துவின் மனவாட்டி பாபிலோன் என்பதை காட்டிலும் மகா பாபிலோன் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்திகிறிஸ்துவின் மனவாட்டி வேதனைப்பட போகிறாள். அது உலக பிரகாரமான எருசலேமாக இருக்கும். நாமோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைப்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், உலகமோ துயரத்தில் ஆழ்ந்திருக்கும். முதல் காரியம் பாருங்கள், தன்னுடையதல்லாததை தனக்காக இச்சித்து சேர்த்துக் கொண்ட பாபிலோன். 14 சொல்லுகிறது, உன் ஆத்துமா இச்சித்த. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இச்சை என்பதற்கு சரியான பொருள், எது எனக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே என் புத்தி செல்லுமானால் அதுதான் இச்சை. ஆண்டு விலக்கி வைத்த கனியை பார்த்தால் ஏவாள், பார்வைக்கு இன்பம் இச்சிக்கப்படத்தக்கதாகத்தான் கண்டாள். திரும்ப சொல்கிறேன், நமக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கவைகளை நாம் அடையும்படிக்கு ஆசைப்படுவோம் என்று சொன்னால் அதுதான் இச்சை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கவனியுங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ரகசிய வரைய சீக்கிரத்தில் இருக்கிறது. இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த கேரக்டர்? எவைகளை கர்த்தர் உங்களுக்கு விலக்கி வைக்கிறாரோ அதை நேசிக்கிற, அதற்கு ஆசைப்படுகிற, அதற்காக கற்பனை படுகிற அசிங்கமான காரியங்கள் வாழ்க்கையில காணப்படாமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே நம்முடையதல்லாததை நமக்காக சேர்ப்பது ஆசீர்வாதம் அல்ல என்று தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிப்போம்,
வெளிப்படுத்த விசேஷத்துல 18 அதிகாரத்துல அடுத்த பாவத்தை பார்க்கின்றோம். 9 வசனத்தை வெளிப்படுத்த 18 அதிகாரத்துல 3 வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் 3, அவள் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் அண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவள் செல்வ செருக்கின் மிகுதியினார். அதாவது செல்வ செருக்கு வந்துருச்சுன்னா கத்தரை மறக்கிற புத்தி நிச்சயமாக வரும். திரும்ப சொல்கிறேன், பணம் ஜாஸ்தியாக சேர சேர எல்லாம் எனக்கு இருக்கிறது, இனி எனக்கு என்ன குறை இருக்கிற யோசனை வந்துவிட்டால் பணத்தை நம்புகிறான், தேவ பாதுகாப்பை நம்பவில்லை. வாசிப்போம் 7 வசனம் பாருங்கள், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைமண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். செமிராமி சொந்த காலத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், புருஷன் செத்து போன பிறகு கூட நான் கைமண் அல்ல, நான் துக்கத்தை காண மாட்டேன் என்று நிம்ரோத் மரணத்துக்கு பிறகும் செமிராமி கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தாள் என்று சரித்திரம் தெளிவாய் சொல்லுகிறது. தான் ராஜஸ்திரி என்று பேசினாள், செல்வ செருக்காய் வாழ்ந்தாள். இன்னைக்கு கூட பாருங்க, பாபிலோன் பாவங்கள் ஒன்று என்ன தெரியுமா, அடைகிற செல்வ செருக்கினால் தேவனை மறக்கும்படிக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறது. வாசிப்போம் வசனம் 9-8 வசனம் பாருங்கள், ஆகிய அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவு துக்கம் பஞ்சம் ஒரே நாளில வரும். அவள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவாள், அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுங்க, தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். கவனிங்க, அவர்கள் செய்கிற 2 பாவம் என்ன தெரியுமா, செல்வ செருக்கு வந்தபடியினால் தேவனை தேட மாட்டார்கள். துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான், அவன் என்னமெல்லாம் தேவன் இல்லை என்பது என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. வாசிக்கும் வசனம் 10 சொல்லுகிறதை பாருங்கள், செல்வ செருக்கு என்று பார்த்து திரும்ப பயன்படுத்தப்படுகிற 9 வசனத்தில், அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்தவர்கள். வசனம் 18 வரலாமா, அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ. வசனம் 10 பாருங்க, 10 வசனம், பலமான பட்டணமே. கவனிங்க, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது, நீ பலமான பட்டணமாய் விளங்கினாய், மகாநகரம் எனப்பட்டாய், செல்வ செருக்கு, பலமான பட்டணம், மகாநகரம், செல்வத்தின் மிகுதி, தேவனை தேடாதபடிக்கு சொந்த பாதுகாப்பை நாட வைத்தது. பழைய ஏற்பாட்டில் பாபிலோன் பாருங்கள், ஆபகூக் 2:9 வசனத்தில், கோபுரத்தை உயரமாய் கட்டினார்கள், 250 கோபுரத்தை கட்டினார்கள், தங்களுக்கு இருக்கிற கோபுரமே பாதுகாப்பை நினைத்தார்கள். ஆண்டவர் மேதிய பெரிய ராஜாக்களை கொண்டு பாபிலோனை சாதாரணமாக தூக்கி எறிந்த காரியத்தை பார்க்கின்றோம். தேவ பாதுகாப்பை நம்பாமல் மனுஷ பாதுகாப்பை செல்வ செருக்கை நம்புகிறவனுக்கு ஐயோ என்று சக்தி வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கை தீர்மானம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன், தேவ பாதுகாப்பை மிக முக்கியம், சொந்த பாதுகாப்பு அல்ல. இவர் மகாநகரமாக யோசித்தார்கள், பலமான பட்டணமாக யோசித்தார்கள். இன்னொன்று தெரியுமா, இரட்டை கோபுரத்தை தாக்கினால் எப்படி தடுக்க வேண்டும் என்று ரிஹர்சல் நடந்தது. 2011 எப்படி தடுக்கலாம் என்று ராணுவம் ட்ரையல் பார்த்து கொண்டிருந்தது. ட்ரையல் பார்த்து முடித்த கொஞ்ச நேரத்திலே பின்லாடன் தன் வேலையை காட்டினான். பலமான பட்டணம் அமெரிக்கா சாதாரணமாக ஊதி தள்ளப்பட்டது. திரும்ப சொல்கிறேன், எவ்வளவு பலமான பட்டணமாக இருந்தாலும் கர்த்தருடைய கோபத்துக்கு இலக்காகுமானால் அது ஒன்றும் தாங்கவே தாங்காது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டு முழு சொல்கிறேன், கர்த்தர் வசதியை கொடுக்க கொடுக்க கர்த்தரை மறக்க கூடாது. எந்த அளவுக்கு தேவன் வசதியை பெருக்கிக் கொண்டே போகிறாரோ உள்ளம் நடுங்குகிறதாக இருக்க வேண்டும். எனக்கு வசதியை பெருக்கி கொடுக்கிறீரப்பா, எத்தனை பேருக்கு வசதியான இடங்கள் கிடையாது, தங்க நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறேன், நல்ல வசதியை கொடுக்கிறீரப்பா, இதுக்கு நான் உத்தரவாதியாக இருக்கிறேன் என்று சொல்லி பயம் உங்களை பிடித்தாட்கொள்ள வேண்டும். திரும்ப சொல்கிறேன், வசதி வர வர கர்த்தரை மறந்து வசதியை பார்க்கும் பொழுது பாபிலோனுக்கு வந்த ஐயோ நமக்கு நேரிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 18 சில வசனத்தை பார்த்தோம், தேவனை நம்பாமல் செல்வ செருக்கை நம்பிக்கொண்டிருந்த பலமான பட்டணம். வாசிப்போம் 3 பாவத்துக்கு வருகின்றோம், ஆபோக் 2:12 வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுதல், அதாவது இரத்த பலிகளால் பட்டணத்தை கட்டி அநியாயத்தில் நகரத்தை பலப்படுத்துதல், நரபலிகளை கொடுத்து கட்டடங்களை ஸ்ட்ராங் பண்ண நினைப்பது, அடுத்தவனை கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷமாய் இருப்பது, மற்றவருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது,
கடந்த முறை பார்த்தோம். வெளிப்படுத்தல விசேஷம் 18 வரலாமா? எருசலேம் இந்த பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல விசேஷம் 18:13 பாருங்கள். லவங்கப்பட்டை, தூபவர்க்கம், தைலங்கள், சாம்பிராணி, திராட்சரசம், எண்ணெய், வெள்ளிய மாவு, கோதுமை, மாடுகள், ஆடுகள், குதிரைகள், ரதங்கள், அடிமைகள், மனுஷனுடைய ஆத்துமாக்கள், இதெல்லாம் கப்பல்ல கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கப்பல்ல வரும் வியாபாரத்துக்காக. தூரத்துல எரிசலம் புகையறத பார்த்துட்டு இதெல்லாம் யார் வாங்க போறாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டு வரோமே, வியாபாரமே போச்ச என்று கப்பலில் இருந்து கொண்டு அழுது புறம்புவார்கள். 13 அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க. அடிமைகள், மனுஷருடைய ஆத்துமாக்கள். கிரேக்க மொழியை படித்து பார்த்து என் உள்ளம் எனக்குள்ளாய் உருகிற்று. அதன் பின்னணி தெளிவாக சொல்லப்படுகிறது. அடிமைகள் சரியா, அடிமையாகவே வேலை செய்வதற்கு கொடூரமாய் நடத்தி வேலை வாங்க கொண்டு போறான், வியாபாரம் பண்ணி அவனை விற்க போறான். அடுத்த வார்த்தை ஆத்துமாக்கள் போட்டிருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் கப்பல் கைது செய்யப்பட்டு கொண்டு போவாங்க எருசலேமுக்கு. எதுக்கு? பலியாக்கப்படுவதற்காக. மரணத்தை எதிர்பார்த்து சில ஆத்துமா, அதாவது கொலை செய்யப்பட போகிறவர்களுடைய பிராணனே கொடுத்திருக்காங்க. சரியான விளக்கம், கொல்லப்பட போகிறவர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்ட நாட்களுக்கு பின் நாட்களிலே நடந்திருக்கிற நிகழ்ச்சியை சரித்திர ஆசிரியர் தெளிவாக சொல்லுகின்றான். அரபு நாடுகளை சேர்ந்த அநேக பணக்கார வியாபாரிகள் ஒட்டகங்கள்ல பயணம் பண்ணுவாங்க. பொருட்கள் எல்லாம் சில ஒட்டகங்களை ஏத்தி இருப்பான். இவன் ஒரு ஒட்டகத்துல போய்கிட்டு இருப்பான். கூட அவனுக்கு ஹெல்ப்புக்காக பாதுகாப்புக்கு 4-5 ஒட்டகத்தில் ஆட்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒட்டகம் பாலைவனத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஸ்லோவாயிடும். அதுக்கு என்ன தர செய்வாங்க தெரியுமா? 2-3 ஒட்டகங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகளை, சொல்ல போனா 4 வயசு, 6 வயசு, 8 வயசு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஒட்டகத்துல உட்கார வச்சு தொட்டில் மாதிரி கட்டி இருப்பாங்க. இந்த ஒட்டகம் ஸ்லோவாயிடுச்சு, வியாபாரி ஒட்டகம் ஸ்லோவாயிடுச்சுன்னா பின்னாடி வர ஒட்டகம் ஸ்லோவாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒட்டகத்தை வேகப்படுத்துறதுக்காக ஒரு குழந்தைய கையிலுடைய கோழி தூக்குற மாதிரி தூக்குவானுங்க. கோழி இறைச்சி கடல் தூக்குவோம் பாருங்க, அது மாதிரி ஒரு குழந்தை தூக்குவான். தூக்கி வியாபாரியினுடைய ஒட்டகம் செல்கிற அதன் பின்னங்காலிலே டைட்டா கட்டிடுவாங்க. இப்ப ஒட்டகம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தை கயிறு இடுப்பில கட்டப்பட்டு ஒட்டகத்தின் கால கட்டப்பட்டு இருக்கும். ஒட்டகம் நடக்க நடக்க பாலைவனத்துல குழந்தை இழுக்க ஆரம்பிக்கும். குழந்தை வீச்சு வீச்சு கத்தி அல சத்தத்தை கேட்கிற ஒட்டகம் வேகமாக நடக்க எல்லா ஒட்டகமும் வேகமாக ஃபாலோ பண்ணும். சில கிலோமீட்டருக்குள் குழந்தையின் சத்தம் அடங்கி போகும். அப்போ ஒருத்தர் இறங்கி கைத்தை கட் பண்ணுவான். டெட் பாடி பாலைவனத்துல அப்படியே குழந்தையோட பிணம் கிடக்கும், போய்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு ஒட்டகம் ஸ்லோவாச்சுன்னா அடுத்த குழந்தை அதுக்கு இரையாகும். குழந்தைகளை கால கட்டி அதை இழுக்கும் போது ஓடு கத்துற கத்துல ஒட்டகம் போற ஸ்பீடு வியாபாரிக்கு குஷியா இருக்கு. இன்றைக்கும் உலக நாடுகள்ல நடக்கிறது உண்மை. தேவனுக்கு மறைக்கவே முடியாது. எத்தனையோ குழந்தைகள் ஆத்துமாக்களாக பலி கொடுக்கப்படுகிற பிள்ளைகளா போய்கொண்டிருக்கிறாங்க. சில வெளிநாடுகளுக்கு போகிற பெண் பிள்ளைகள் தங்களையே சிதைத்துக் கொள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். வேதனையோடு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்பம் காங்கிற எவனோ அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, அவன் செய்வது பாபிலோன் பாவம். வேதம் சொல்லுகிறது அந்த நாள் வரும் பொழுது ஐயையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அரபு நாடுகள் அந்த கேவலம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பணக்கார பசங்க அந்த கேவலத்தை செய்யறானுங்க. எத்தனையோ பணக்கார குடும்பத்துல ஆயிரக்கணக்கான கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. வேதம் சொல்லுகிறது அடுத்தவனை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷப்பட நினைச்சா ஐயையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில மிகுந்த கவனமாக இருப்போம். ஒருவேளை நான் குழந்தைகளை கடத்திட்டு போகல, அடுத்தவனை கஷ்டப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்க, ஆனா நம்முடைய வாயின் வார்த்தைகள் நடவடிக்கைகள்ல அடுத்தவன் கஷ்டப்படாதபடிக்கு நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களுக்குள்ள தமாஷா பேசி சிரிப்பாங்க. ஒருத்தன் கருப்பா இருந்தான்னா அவனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருந்தா கிண்டலா ஒரு பேர் வைப்பாங்க. நண்பர்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டா பரவாயில்ல, ஆனா சில சமயம் சில நண்பர்கள் குழுக்களை கவனித்திருக்கிறேன், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி நிக்னேம் கொடுத்து பேசும்போது அவன் தனிச்சு நின்று கண்ணீர் விடுவான். ஐயோ, நான் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால
பலகீனமா இருக்கிறதுனால ஒரு மாதிரி சொல்றாங்களே, அப்படியே தலை குனிஞ்சு நிற்பான். அவன் தலை குனிஞ்சு அழுதுட்டான்னா கிண்டல் படம் எல்லாரையும் கத்தர் பாபிலோன் பாவிகளாகத்தான் கணக்குல வைப்பாருங்கிறத சந்தேகமே கிடையாது. ஒரு ஆலயம், ஆவிக்குரிய சபை, பெந்தைக்கோல் சபை முடிந்து ஆலயத்தை விட்டு வெளியே வந்தோம். நான் காதலை கேட்டு ஒரு வார்த்தை தான் தெரியுமா, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி பேசிட்டு இருக்கிறாங்க. மாமியார் காலர் கிளம்பும் போது கேட்டா திருப்பி நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டோம் பாரு, தலைய தொங்க போட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த மாமியாரையும் தெரியும், அவங்க மருமகளையும் தெரியும், அந்த மாமியார் இந்த மகளை தன்னுடைய மகளாகத்தான் பாவித்து அன்பா இருக்காங்க. தாயை போல், தன்னுடைய மகளை போல் நேசிக்கிற அந்த தாய நறுக்குன்னு கேள்வி கேட்டுட்டாலும் மூஞ்சி செத்து போச்ச மாமியாருக்கு. இதை கேட்கிற இன்னொருத்தி சொல்றா, இன்னொரு சகோதரி சொல்றா, வெரி குட், இப்பதான் உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. ஒன்று சொல்லுகிறேன், நீ ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் சரி, உஜால ஒயிட்லயே 24 hours இருந்தாலும் சரி, அன்னி பாஷை பேசி கொளுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, மினரல் வாட்டர்லயே பேப்டிசம் எடுத்திருந்தாலும், எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி நீ சந்தோஷப்படுவாயானால் நீ பரலோகம் போக மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தை ஐயையோ என்று நான் சொல்லுகிறத தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆக மற்றவரை சங்கடப்படுத்தி நான் இன்பம் காணாதிருப்பேனாக. அடுத்து நாம் பார்க்கலாமா, யாபோக் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2:15 இப்படி சொல்லுகின்றது. யாபோக் 2:15, சாராயத்தை குடிக்கிற பழக்கத்தில் காணப்படுகிற பாபிலோன் குடிமகன்கள் அடுத்தவர்களை கட்டாயப்படுத்தி சாராயத்தை ஊற்றி வெறிக்க செய்து நிர்வாணியாய் ஆடும்படிக்கு நடந்து கொண்டு சந்தோஷப்படுவார்களாம். கவனிங்க, நாமே திருந்த வேண்டியிருக்க அடுத்தவனுக்கு இடரலாய் வாழ்க்கை வாழ்ந்தால் ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இது பாபிலோன் பாவத்திலே 4வது பாவமாக ஆபோக் 2:15 வாசிக்கிறோம். இப்ப வாசிக்கலாமா, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 18:3, அவள் வேசித்தனத்தில் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பாருங்க 9வது வசனம், அவளோட வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள். நல்லா கவனிங்க, அடுத்தவங்களையும் தன் வேசித்தனத்தில் கெடுத்த ஒரு காரியத்தை பாபிலோன் செய்கிறதே. வாசிக்கலாமா, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திலே 15வது வசனம் பாருங்க, இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள். அதாவது இந்த பாபிலோனாலே நிறைய பேர் பணக்காரனா மாறி இருக்கான். இது சொல்ல போனா பணக்கார பாவியா மாறி இருக்கான், பணக்கார அயோக்கியனா மாறி இருக்கான். கெடுத்தது யாரே, இந்த பாபிலோன் தான். தொடர்ந்து வாசிக்கலாமா, 21வது வசனம் பாருங்க, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். பாபிலோனே ஆற்ற கொடுக்கிற பரிசீலனை தெரியுமா, எந்திர கல்லை எடுக்கிறான் தூதன், சமுத்திரத்தில் போடுகிறான். ஐயா, எந்திர கல் நீச்சல் அடிக்காது, மூழ்கினது மூழ்கினதுதான். அது போல பாபிலோனுக்கு இந்த தண்டனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நீ படிக்கிறச்சைய ஒரு வசனம் கட்டா ஞாபகத்துக்கு வரணும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா, மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்டு, வசனம் 6 வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, விசுவாசமாயிருக்கிற சிறியர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இதுதான் வெளிப்படுத்தல் 18:21 வருது. தூதன் எந்திர கல்லை எடுக்கிறான், சமுத்திரத்தில் போடுகிறான், இப்படிதான் பாபில் தள்ளுண்டு போகும்னு சொல்றான். மத்தேயு 18:6 பாருங்க, விசுவாசமாயிருக்கிற சிறியருக்கு இடரல் உண்டாக்காதே. ஐயா, இது என்ன அர்த்தம் ஆக்சுவலா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் புதுசா கொஞ்சம் கொஞ்சமா பிளரிஷ் ஆகி வராங்களோ, அல்லது சின்ன பிள்ளைங்க, அது இப்பதான் வசனம் படிச்சு ஜெபமணி நல்ல ஆண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவன்ட்ட விசுவாசமாயிருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, சிறியோருக்கு, விசுவாசம் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இடரலா இருப்பாயானால் உன் கழுத்தில இயந்திரக்கலை கட்டுவது நலமாயிருக்கும். தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தில் நான் தங்கியிருந்தேன் 1 மாத காலம். என்னுடைய திருமணத்துக்கு முன் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகின்றேன். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நான் மறக்கவில்லை.
ஒரு குறிப்பிட்ட வாலிபன், தேவனை நம்பாதவன், தேவனை நம்பாதவன், கம்யூனிஸ்ட் காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறவன், அவன் வாழ்க்கையில தேவனை இல்லை என்று சொல்லுகிறவன், இத்தனைக்கும் அவனுடைய பெற்றோர் இஸ்லாத் பின்னணியை சேர்ந்தவர்கள், இவ்வளவு கர்த்தரை நம்ப மாட்டான், எந்த கடவுளும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன், சபையின் வாலிபர்கள் சென்று அவன் அடிக்கடி சத்தியம் சொல்லி சொல்லி அவனுடைய ஆண்டு பிள்ளையாய் மாற்றினார்கள். கையில பைபிளை கொடுத்தாங்க. இவன் தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்க, அவனுக்கு அந்த நேரத்தில் கல்யாணம் ஆகல, தனியா ரூம்ல இருக்கிறான். கீழே மெக்கானிக் ஷாப், அவன் டூ வீலர் மெக்கானிக், மாடியில் ரூம் இருக்கு, அங்க தங்கி இருக்கான். தன் கடுமையாக உழைப்பான், உண்மையாக உழைப்பான். இவனுக்கு ஆண்டு பத்தி சொல்லி சொல்லி சபை வாலிபர்கள் சொல்லி அவன் கத்தரை ஏற்றுக்கொண்டு பைபிளை கையில வாங்கினான். பைபிளை நல்லா படிப்பான். அவன் வீட்டுல மாடியில ரூம்ல இருந்து நல்லா படிச்சு ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்தருக்குள்ள வந்துகிட்டு இருந்தான். தான் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை நேசித்து நல்ல சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சான். மெக்கானிக் ஷாப்ட பிசினஸ் நல்லா வளர ஆரம்பிச்சது. நாட்கள் நகர்ந்தன. ஏறத்தாழ ஒரு 4 மாதம் கடந்திருக்கும். ஒரு நாள் அவன் பைபிளை எடுத்துக்கொண்டு நேரம் பொருட்டு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சான். முழங்கால் போட்டா 6:30 8:00 வந்துட்டாங்க. முழங்கால் போட்டு பாரத்தோடு ஜோ பண்ணிட்டு இருக்கிறான். பிறகு வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, இவன் மெக்கானிக்கா இருந்ததுனால யாரோ கஸ்டமர் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு பைபிளை வச்சுட்டு நேர வெளியில வந்தான். வெளியில வந்து அந்த கஸ்டமர் என்ன செஞ்சிட்டு இருந்தான், பேசிட்டு படிக்கட்டு ஏறி போற நேரம் பாஸ்டருடைய மனைவி நின்றுகிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி கேக்குது, என்ன இந்த தம்பி நம்ம சர்ச்சுக்கு ரெகுலரா வருது அப்படின்ன உடனே, அவங்க குடும்பங்களை யாரு பொண்ணு கொடுக்கிற போல இருக்கு, கிறிஸ்டின் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. சர்ச்சுக்கு ரெகுலரா வரான்னு சொல்லி பாஸ்ட் பொண்டாட்டி வாய திறந்தான். அவ்வளவுதாங்க. நேரா சர்ச்சுக்குள்ள போனான், பைபிளை எடுத்து ஒரு பக்கம் ஓரமா வச்சான், வேகமா வெளியில வந்தா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்துட்டான். எவ்வளவு போய் கெஞ்சினாங்க தெரியுமா, வாப்பாச்ச வரவே மாட்டேன்ட்டான். நான் சொல்றேன், அந்த பொம்பளை பாஸ்டர் பொண்டாட்டி இருந்தாலும் கத்தர் சொல்ற உன் கழுத்துல இயந்திரக்கல்லை கட்டணுங்கிறாரு. எத்தனை சபைகளை பெண்களுக்கு வாய் மணிப்பரிசு வாய் தெரியுமா, ஓவரா பேசுற பேச்சு சபையார கெடுக்கிறது. வேதனை சொல்கிறேன், அடுத்தவர் விசுவாசி இடராக நீ வாழ்க்கையை நடத்துவாயானால் கத்தர் சொல்கிறார் ஐயையோ என்று சொல்லுகின்றார். என் வாயின் வார்த்தைகள், என் நடவடிக்கைகள் அடுத்தவர்களுக்கு இடரலை உண்டாக்குமானால் என் கழுத்துல இயந்திரக்களை கட்டுவது சரியான பரிசு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாபிலோன் பாவத்திலே 4வது பாவம் இடரப்பட்டுகிற காரியம். விசுவாசத்திலே சிறியராக இருக்கிற மக்களுக்கு இடரலாக வாழ்க்கை நடத்துகிற பாவம். அடுத்த குறிப்புக்கு வரலாமா? ஆபோக் தீர்க்கதரிசின் புஸ்தகம், ஆபோக் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2:19 சொல்லுகிறது, சைகை செய்கிறவனுக்கு ஐயோ, விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு ஐயோ. வெளிப்படுத்தல் 18 வரலாமா? வெளிப்படுத்தல் 18:12 பாரு, எருசலேமுக்கு என்னெல்லாம் போய்கிட்டு இருக்கு, கப்பல்ல சகலவித வாசனை கட்டை, 12 தந்தத்தால் செய்திருக்கிற வஸ்துக்கள், கிரீக்ல பாருங்க விக்கிரக பொம்மை கொடுத்திருக்காங்க, எதுலாம் செஞ்சிருக்காங்க பாருங்க விக்கிரகத்தை, தந்தம், விலை உயர்ந்த மரத்தினால், வெண்கலத்தினால், இரும்பினால், வெள்ளை கல்லினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்கள், எல்லா விக்கிரகத்துக்கான காரணம் போயிட்டு இருக்கு. எங்க? எருசலேம் போகுது. பல டிசைன்ஸ்ல எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆண்டு சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனை வேசித்தனமானது அன்றைக்கு ஆபோக் சொன்ன பாபிலோன்ல இருந்தது போல அந்த கிறிஸ்து தலைநகராய் விளங்க போகிற எருசலேமிலும் கட்டாயமாய் இருக்கும். இந்த நகரத்துக்கு சொல்லுகிறார், பலமான பட்டணமே, மகாநகரமே, ஐயையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு ஐயோ. நம்ம யோசிக்கலாம், நாம எங்க விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்யறோம்? பைபிள கையமாத்தான் இருக்கிறோம், வெரி குட். ஆனா இன்னொரு பிரச்சனை அடங்கி இருக்கு, வாசிக்கலாமா? கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3 எடுத்துக் கொள்ளுங்கள். கொலோசேயர் 3:5 என் வாசிக்கலாமா? கொலோசேயர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், நான் எந்த சிலையை வச்சு கும்பிடல, அந்த பைபிள போட்டிருக்கு, பொருளாசை விக்கிரக ஆராதனை. நல்லா கவனிங்க, பொருளாசை. கர்த்தர் சமூகத்தில் எதை வைக்க கூடாது. காலமே எழுந்த உடனே
நம்மள சுத்திகரிச்சுட்டு பைபிள் இன்னைக்கு என்ன படிக்க போறோம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறாரோ அதுலதான் நம்ம எழுந்திருக்கணும். எழுந்திருந்த உடனேயே சில பேர் கவனிச்சிருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் கையில வச்சுக்குவான், விளக்குதுங்களா? தேவனுக்கு இருக்கிற ஸ்தானத்தை அதற்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு பொருள் ஆசை, காலையில எந்திருந்த உடனேயே பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, பேலன்ஸ் என்ன காட்டு, உனக்கே புத்தி எப்படி கேவலமா போகுதுன்னு கேக்குறேன். பைபிளை படி, ஜெபம் பண்ணு, பேங்க் பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கோ. திரும்ப சொல்கிறேன், பேங்க் பேலன்ஸ் பாக்குறது, இதை கவனிக்க, பிசினஸ் கவனிக்க ஐயையோ என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா சொல்கிறேன், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை கூடாது. ஆகவே பாபிலோன் பாபத்திலே கடைசி ஐயோ விக்கிரக ஆராதனை என்று பார்க்கின்றோம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 18 அதிகாரத்தில உதாரணத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை கவனிக்கலாமா? வெளிப்படுத்துற விசேஷம் 12:22-23 வசனங்களை வாசிக்கும் முன்பதாக ஒரு சம்பவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன், கவனித்தீர்களா, இதே எரிசிலைவிலே, சில ஆண்டுகளுக்கு முன் இதே எரிசிலைவிலே சவக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய, டெட்சி ஒட்டி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஹோட்டல், அதிலே கல்யாண வைபவத்தை ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்தது. எல்லாம் ஆடி பாடிக்கொண்டு மதுபானம் அறிந்து கொண்டு கும்பாலம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று பல மாடி கட்டிடம் சரிந்து தரைமட்டமானது. ஓடு கத்துறதும் மரண ஓலமும் டிவியிலே அடிக்கடி நிகழ்ச்சி காட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இதை படிச்சு பாருங்க. 22 சுரமண்டலக்காரர், கீதவாதியக்காரர், நாகசுரக்காரர், எக்காலக்காரர் சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை, ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை, மணவாளனும் மணவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உனது கேட்கப்படுவதில்லை, உன் வர்த்தகர் பூமியிலே பெரியவர்களாக இருந்தார்களே, உன் சூனியத்தில் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அடுத்தவ ரத்தத்துல சந்தோஷமாக இருந்த எல்லாரையும் கெடுத்த, இனி நாகசுரம் சுரமண்டல கீதவாதியம் மணவாணன் மணவாட்டி சத்தம் கேட்கப்பட முடியாது என்று சொல்லி ஆடு திட்டமாய் சொல்லுகின்றார். இதுல வேடிக்கை தெரியுமா? தானியேல் புஸ்தகத்தை படிக்க இருக்கிறோம், அதுல சொல்லப்படுகிற சில குறிப்புகள் இங்கே வருகின்றன. சுரமண்டலக்காரர், கீதவாதியக்காரர், நாகசுரக்காரர், எக்காலக்காரருடைய சத்தம். இன்னைக்கு ராக் மியூசிக், பாப் மியூசிக்னு போட்டுட்டு இருக்கானுங்க. நல்லா கவனிங்க, பாறை அடிச்ச மாதிரி இருக்கிறதுனால ராக் மியூசிக்னு வந்தது. பல இடங்களில் பிரசித்தமா இந்த மியூசிக் பரவும் பொழுது பாப்புலர் மியூசிக் ஆச்சு, பாப்புலர் பிகேம் பாப் மியூசிக். எத்தனையோ கிறிஸ்தவ வாலிபர்கள் காதல நல்ல பெருசா ஹெட்போன் மாதிரி வச்சிருப்பாங்க, சொல்லப்போனா பாதி சாப்பிட மாதிரி இருக்கும் காதல் வச்சுக்குவானுங்க, வச்சிரு கண்ணமோடி ரசிக்கிறாங்களாம், மியூசிக்லே ஆழ்ந்து போயிட்டாங்களாம். வெஸ்டர்ன் மியூசிக்கா வேதம் உனக்கு ஐயையோ என்று சொல்லுகிறது. பக்திக்குரிய பாடலை கேட்காமல், பக்திக்குரிய இசைகளை கேட்காமல், கண்ட கண்ட சினிமா இசையை கேட்பது, ராக் மியூசிக் பாப் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கத்தர் வருவாரானால் எழுதி வைத்துக்கொள், உனக்கு ஐயையோ என்று கத்தர் சொல்லுகின்றார். கண்ட கண்ட மியூசிக்கு கேட்காத, உனக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற மியூசிக்கு கேட்காத, ஆவிக்கு உணர்வூட்டுகிற பாடலை கேள், பாடலை கேட்டு பாடி பாடி கத்தரை மகிமைப்படுத்தப்பா. கண்ட கண்ட மியூசிக்கு கேட்காத, அது சாபம், ஆசீர்வாதம் அல்ல என்று தெளிவாக அறிந்துகொள். ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது, இனிமத சத்தம் கேட்கிற அர்த்தம் என்ன? அந்தி கிறிஸ்து காலத்தில் உட்கார்ந்து இருக்க போறேன்னு அர்த்தம். ஆகவே கண்ட கண்ட மியூசிக் கேட்பது, இப்படிப்பட்ட சீடிகள் விசிடி விடிவிடி வீட்டில் இருக்குமானா தூக்கி கொளுத்துகிற வேலையை இருப்பார். அதை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படாதே, அதை உனக்கு சாபத்தை கொண்டு வரும் திட்டமாக அறிந்து கொள். எத்தனை கிறிஸ்தவ வாலிபர்கள் இப்படிப்பட்ட கேவலமான காரியம் செய்யறாங்க தெரியுமா? பெற்றோரால கண்டிக்க முடியல, அண்டர் கிரவுண்ட்ல நிறைய மியூசிக் கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது ஐயையோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்து நாம் வாசிக்கலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவள் பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகள் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவள் பாவம் வானமறியிருந்து வெட்டியது, அவள் அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 6 பாருங்கள், அவள் உங்களுக்கு பலர் அளித்தது போல
நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவள் கிரியைகளுக்கு தக்கதாக இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாய் கலந்து கொடுங்கள். பாபிலோனை நாம் பழிக்கு பழி வாங்குற பரிசுத்தவனாக இருக்கிறோம். கவனிங்க, பாபிலோனை நாம் பழிக்கு பழி வாங்குகிற பரிசுத்தவனாக இருக்கணும். மாறாக பாபிலோன் கிரியைகள் நாம் உட்படக்கூடாது. வாசிப்போமா வெளிப்படுத்தின விசேஷம் 18:24. தீர்க்க தரிசிகள் ரத்தமும் பரிசுத்தவான்கள் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவர் ரத்தமும் அவளுக்கு காணப்பட்டது என்று விளங்கினான். பாருங்க, 4 ஆரம்பிக்கிற தூதன் சொல்லிக்கிட்டே வராரு, கடைசியில பாருங்க 20 வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். 21 ஆரம்பிக்கிற இன்னொரு தூதன் 24 வரைக்கும் சொல்லி முடிக்கிறான். 3 தூதர்களை கொண்டு வெளிப்படுத்துற 14 செய்தி சொல்லப்பட்டது போல இங்கும் செய்தி சொல்லப்படுகிறது. எச்சரிக்கையா சொல்லுகிறேன் வாலிபனே, ஒரு பங்களாக்குள்ள வெடிகுண்டு இருக்கு வெளியில வாண்டா. இன்னைக்கு சில கிறுக்கனுங்க என்ன பண்ணா தெரியுமா, பங்களாக்குள்ளதானே வெடிகுண்டு இருக்கு, பங்களா விட்டு வெளியில வந்து போர்ட்டி கூட நின்றுகிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லுகிறார், அங்கேயான நிக்கிற ஓடு, தூரமா ஓடிடு. வாலிபனுக்கு எச்சரிக்கையா சொல்லுகிறேன், நான் ரொம்ப டீப்பா பாவம் செய்யல, மேலோட்டமா தான் செய்யறேன்னா போர்ட்டி கூட நிக்கிற, வெடிகுண்டு வெடிக்குமோ நாசமா போவேன்னு அர்த்தம். பாவத்தை விட்டு வெளியில வான்னு சொன்னா அவள் கிரியைக்கு எதிர உடன்படாதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்ட்ராய்டு மொபைல பயன்படுத்துகிறதிலும் அப்பா அம்மா இல்லாத நேரம் டிவியை பயன்படுத்துகிற காரியத்திலும் ஜாக்கிரதையாக இருங்க. ஐயையோ சம்பாதிக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க பாருங்கள். வெளிப்படுத்த 18 பாபிலோன் பாவம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதை விளக்கமாய் கூறுகிறதை பார்க்கின்றோம். ஜெபிக்கலாமான சமூகத்தில் கண்களை மூடி கத்த சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். என் உள்ளம் அதிகமாய் வாலிபர்களுக்காய் பாரம் அடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் அப்பா அம்மா பார்க்கல, ஜாலியா என்ன வேணா செய்யல, நினைச்சுக்கிட்டு பல காரியம் செய்யறாங்க. ஆனா கத்தர் வந்துட்டார்னா, ரகசியவரி வந்துருச்சுன்னு சொன்னா இங்கேதான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் போயிடுவாங்க ரகசியவரிகள, உண்மையா ஜீவிச்சு ஆவிக்கிற பிள்ளைங்க போயிடுவாங்க. அப்புறம் ஐயையோ ஐயையோ தான். எச்சரிக்கையா சொல்கிறேன், இந்த 5 பாவங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அடுத்த ஒரு பொருளுக்காய் ஆசைப்படுகிற ஜீவி வேண்டாம், பொருளாசை ஆகி விக்கிற ஆராதனை வேண்டவே வேண்டாம். தேவ பாதுகாப்பை மாத்திரமே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அடுத்தவரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட வேண்டாம், மற்றவருக்கு இடரான வாழ்க்கை வாழ வேண்டாம். நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாவற்றிலும் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்ய போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களோடு பேசுற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனின் பாவங்கள் காணப்படாதபடிக்கு வெளிப்படுத்தல் 18 வாயிலாகவும் கொடுத்த எச்சரிக்கை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மகா பாபிலோன் கிரியைகள் அல்ல, பரம எருசலேம் பிள்ளைகளாக ஜெயிக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களில தங்கள் பிள்ளைகளுக்காய் மன்றாடி கதறி கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கை சந்தேகமாப்பா, பிள்ளைகள் வாழ்க்கை மாற்றுவீராக, பரிசுத்தத்தை தருவீராக. தேவனுக்கு பயந்து ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. பக்தியா ஜீவிக்கிற ஊழியக்காரர்களையும் பக்தியா ஜீவிக்கிற பெற்றோரையும் இடக்காரமாய் பார்க்கிற பிள்ளைகள் இருதய கடினத்தை நொறுக்கி போட்டாண்டவரே. கர்த்தருக்குள் கதறியானது மன திரும்பத்தக்கதாக உதவி செய்யும். ஊழியர்களை கனமணுகிற பிள்ளைகளாக இருக்கட்டும். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் அல்ல பிதாவே, ஆமென்.